Welcome to 5 Minute Videos சீரியல் கில்லர் பத்தின இந்த வீடியோல நாம நானி டாஸ் ஒரு பெண்மணிய பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பவுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த நான்கு குழந்தைகளுக்கு தாயாவும் பேரன் பேத்தி வரைக்கும் பார்த்த ஒரு பெண்மணி தான் நானி டாஸ் பார்க்க ரொம்பவே இன்னசென்டா இருக்க இந்த பெண்மணிக்கு இன்னொரு முகமும் இருந்திருக்கு அது யாரும் எதிர்பார்க்காத பார்க்க விரும்பாத ஒரு கொடூரமான முகம் அது நானி மொத்தமா பதினோரு பேரை கொண்டிருக்கலான்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க இவங்க யார கொலை பண்ணாங்கன்றதுலதான் இருக்கு விஷயமே நானி கொள்ளது எல்லாமே வெளியாட்கள் இல்ல அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் இவங்க மொத்தமா ஐந்து நபர்களை கல்யாணம் பண்ணாங்க அதுல நான்கு பேர் இவங்களாலேயே சாகடிக்கப்பட்டிருக்காங்க இதோட மட்டும் இல்லாம இவங்களோட அம்மா இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இவங்களோட பேர குழந்தைகள்னு இவங்க கொன்னது பூராவுமே இவங்க குடும்பத்தை சேர்ந்த ரத்த சொந்தங்கள்தான்றது ஷாக்கிங் ஆன ஒரு நியூஸ் நானிடாஸ் டாஸ் ஏன் இப்படி மாறினாங்க தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையே ஏன் கொலை செய்யணுன்ற விஷயத்த பத்தி எல்லாம் இப்போ ஒன்னு பார்க்கலாம் பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டோட நவம்பர் நாலாம் தேதி அலபாமால இருக்க ப்ளூ மவுண்டன் பகுதியில ஜேம்ஸ் எஃப் ஹேசல் மற்றும் லூசியா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த இவங்களோட உண்மையான பெயர் நான்சி ஹேசல் பின்னால இந்த நான்சி தான் நேனின்னு அழைக்கப்பட்டுச்சு நான்சிக்கு மொத்தமா மூன்று சகோதரிகளும் ஒரு சகோதரனும் சின்ன சரி அவங்களோட அம்மா லூசியாவுக்கும் சரி நான்சியோட அப்பா நான் இருந்துச்சா எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு இருக்கிறது குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட போக விடாம அவங்களோட பண்ணையிலேயே வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டது மாதிரியான பல விஷயங்களை செஞ்சிருக்காரு ஜேம்ஸ் இதனால நானியும் சரி அவங்களோட கூட பிறந்தவங்களும் சரி முறையான கல்வி அறிவை பெறவே இல்லையா நேனிக்கு ஏழு வயசா இருக்கும் போது அவங்க குடும்பம் உறவினர்களை சந்திப்பதற்காக ஒரு ட்ரெயின்ல போயிருக்காங்க அப்போ ட்ரெயின் ஒரு இடத்துல சடனா ஸ்டாப் ஆனப்போ அங்கிருந்த ஒரு மெட்டல் பார்ல நேனி தன்னோட தலையை பலமாவே மோதிக்கிட்டாங்களாம் இதுக்கப்புறம் நேனி கடுமையான தலைவலி டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்களாம் ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட் தான் அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் சின்ன வயசுல இருந்தே தன்னோட தந்தையினால பல அடக்குமுறைகளுக்கு உள்ளான நேனி அங்கிருந்து வெளியேற ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க இந்த நேரங்கள்ல அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல்னா அவங்களோட அம்மா அடிக்கடி வாங்கக்கூடிய மேகசின்ஸ படிக்கிறது மட்டும்தான் அதுவும் அந்த மேகசின்ல வர லோன்லி ஹார்ட்ஸ் காலம் அதாவது நம்ம ஊர்ல நியூஸ் பேப்பர்ல மணமகள் தேவை இல்லைன்னா மணமகன் தேவைன்னு நியூஸ் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலம் தான் இந்த லோன்லி ஹார்ட்ஸ் காலம் இந்த காலம படிக்கிறதுக்கு நேனி ரொம்பவே விருப்பப்படுவாங்களாம் இப்படி போயிட்டு இருந்த சமயத்துலதான் இவங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது நானி டாஸோட பதினாறாவது வயசுல இவங்க கூட லினன் வேலை இருந்த சார்லி பிராக்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இருபத்தி ஓராம் ஆண்டு இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்போ இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நீடிச்ச இவங்களோட திருமண வாழ்க்கையின் போது இவங்களுக்கு நான்கு குழந்தைகளும் பிறந்தாங்களாம் நானியோட கில்லிங் ஸ்பிரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வகையில அவங்களோட மாமியாரை கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களும் நேனையோட தந்தை மாதிரியே எதுக்கு குற்றம் சொல்லிட்டு இருந்தது இவங்களுக்குள்ளே இருந்த அந்த டிப்ரெஷனை மறுபடியும் வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்துல நேனைக்கு பிறந்த நான்கு குழந்தைகள்ல இரண்டு பேர் மர்மமான முறையில் இறந்து போனாங்க அந்த டைம்ல வாழ்ந்த குழந்தைங்க பல்வேறு நோயினால அடிக்கடி இறந்து வந்ததால இந்த இரண்டு பேரோட இறப்பு ஒன்னும் பெருசா கவனிக்கப்படாமைய போயிடுச்சு அந்த இறப்புகளுக்கும் நேனை தான் காரணமா இருந்திருக்கலாம்னு பின்னால போலீசார் நம்பினாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிராக்ஸுக்கும் நானிக்கும் டைவர்ஸ் ஆகுது உயிரோடு இருந்த இரண்டு குழந்தைகளும் நானியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க நானிய டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பிராக்ஸ் கிட்ட கேட்கும் நானியை பார்த்து தான் பயந்ததா சொல்லியிருக்காரு சார்லே பிராக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜாக்சன் வில்ல சேர்ந்த பிராங்க் ஹேரல்ஸ் என்ற ஒரு நபரை மேகசின்ல வந்த லோன்லி ஹர்ட்ஸ் காலம் மூலமா சந்திச்சு இரண்டாவது முறையா அதே வருடம் திருமணம் பண்ணிக்கிறாங்க நானி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிராங்க் ஒரு ஹெவி ஆல்கோஹாலிக் என்ற விஷயமும் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு விஷயமே நானிக்கு தெரிய வந்திருக்கு அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட ஆண்டுகள் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க பிறந்த இரண்டு குழந்தைகளும் மர்மமான முறையில இறந்து போனாங்க அதுவும் நேனிய பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனப்போ இங்கேயாவது மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும் ஆனா ஒரு பாட்டியே தன்னோட பேர குழந்தைகளை கொள்ளுவாங்களான்ற ஒரு எண்ணத்துல நேனிய விட்டுட்டாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும் இந்த இரண்டு குழந்தைகளோட இறப்புக்கு அப்புறம் நேனியோட பார்வை அவங்களோட இரண்டாவது கணவரான ஹேரல் செல் மேல திரும்பியிருக்கு அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்திருந்தாங்க நேனி அப்போ இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் சரணடைஞ்சு போர் முடிவுக்கு ஹேரல்சன் அதை விதமா அளவுக்கு குடிச்சிருக்காரு ஒரு நல்ல சந்தர்ப்பமா நானி ஹேரல்சனோட மது பாட்டில விஷத்தை கலந்து கொடுத்துடுறாங்க இதன் விளைவா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இறந்து போனாரு ஹேரல்சன் இவருக்கு அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருந்ததன் விளைவாதான் இவர் இறந்து போனதா பலருமே நம்புனாங்க இந்த இறப்புலையும் யாருக்குமே நானி மலை சந்தேகம் ஏற்படல ஹாரல்சன் இறந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொகை இன்சூரன்ஸ் மணியா நேனிக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை கூட வாங்கினதா சொல்றாங்க அதுக்கப்புறம் மூன்றாவதா மறுபடியும் ஆர்லி லேனிங் என்ற நபரை திரும்பவும் லோன்லி ஹார்ட்ஸ் ஆட் மூலமா சந்திச்சு திருமணம் பண்ணாங்க நானி ஆனா அவருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இறந்து போனாரு ஹாரல்சன் மாதிரியே ஆர்லியும் ஒரு ஹெவி ட்ரிங்கர்ன்றதால இவரும் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனதா நம்புனாங்க டாக்டர் சுட்பட இதன் பிறகு மறுபடியும் நான்காவதா ரிச்சர்ட் மார்டன் ஒரு நபரை கல்யாணம் பண்ணாங்க நானி ஆனா அவர் தன்னை ஏமாற்றினதை கண்டுபிடிச்ச நானி அவரையும் கொலை பண்ணிடுறாங்க இப்படி நானி கொலை பண்ணவங்களோட லிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்திருக்கு இதுக்கு நடுவுல உடல்நிலை சரியில்லாத தன்னோட அம்மாவை பார்த்துக் கொள்ளவும் சில காலம் போயிருக்காங்க நானி அந்த சமயத்துல நானியோட அம்மா உடல் தேறி வந்த நிலையில திடீர்னு இறந்து போனாங்க இதுக்கான காரணமும் என்னன்னு தெரியல இதன் பிறகு திரும்பவும் ஐந்தாவதா சாமுவல் டாஸ் ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நானி இவர் நானியோட கடைசி கடைசி விக்டிம் ஆவானாரு சாமுவேல் குடிகாரரும் இல்ல அபியூசிவ் டைப்பும் இல்ல அப்படி இருக்கும்போது நேனி ஏன் அவரை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்றதுக்கான காரணம் ரொம்பவே விசித்திரமானது சாமுவேல் அப்படி என்ன சொல்லி இருக்காருன்னா நான்சிய அடிக்கடி மேகசின் மற்றும் டிவி பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காங்க சோ இதனால கடுப்பான சாமுவேல் இனிமே ஏதாவது உபயோகமா இருந்தா மட்டும் இதையெல்லாம் பாருன்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாவே சொல்லியிருக்காரு ஆனா இந்த விஷயம் பிடிக்காம எஸ் அவர் சொன்ன இந்த விஷயம் பிடிக்காம அவரை கொலை பண்ண திட்டம் போட்டாங்க நானி அதுக்காக முதல்ல ஒரு கேக்ல விஷத்தை வச்சு சாமுவேலுக்கு கொடுத்திருக்காங்க அதிர்ஷ்டவசமா அப்போ அவர் சாகல ஆனா அதனால ஏற்பட்ட விளைவுகளின் காரணமா கிட்டத்தட்ட ஒரு மாசம் மருத்துவமனையில இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு சாமுவேல் எப்படியோ முதல் முறை ஒரு லக்கல தப்பிச்சிட்டாலும் இரண்டாவது முறை அந்த லக் அவருக்கு கை கொடுக்கல மருத்துவமனையில இருந்து வெளியேறிய கொஞ்ச நாள்லயே விஷம் கலந்த காஃபி குடித்ததன் காரணமா இறந்து போனாரு சாமுவேல் அந்த இடத்துல இருந்து தான் உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சது நானியோட ஐந்தாவது ஹஸ்பண்டோட இறப்புல அவரை ட்ரீட் பண்ண டாக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த சந்தேகம் அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி ஏற்படல மாறா அவர் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவே ஏதோ தப்பா இருக்குன்றத உணர்ந்துருக்காரு அந்த டாக்டர் அதன் தொடர்ச்சியா ஆன சில நாட்கள்லயே சாமுவேல் இறந்து போனது அவருக்கு சந்தேகத்தை இன்னுமே அதிகமாக்கியிருக்கு இதனால அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா நானி கிட்ட சாமுவேலோட உடல அட்டாப்சி பண்றதுக்கான அனுமதி கேட்டிருக்காரு முதல்ல நானி மறுத்தாலும் ஒரு வழியா பேசி சம்மதிக்க வச்சிருக்காரு டாக்டர் அட்டாப்ஸி பண்ணும்போதுதான் சாமுவலோட உடல்ல ஆர்சனிக்கன்னு சொல்லப்படுற விஷயம் அதிக அளவுல இருந்தது கண்டறியப்பட்டுச்சு அதை தொடர்ந்து டாக்டர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறாரு போலீஸ் உடனடியா நானி கைது பண்றாங்க இது நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு போலீஸும் நானிய விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணையின் போது நானி பெரிய தொந்தரவு எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலையா ரொம்ப சீக்கிரத்திலேயே தன்னோட ஐந்து கணவர்கள் நான்கு பேரை தான் தான் கொண்டு ஊத்திக்கிட்டாங்க ஆனா தன்னோட மற்ற குடும்ப நபர்களை தான் கொல்லலன்னு சொன்னாங்க நானி இருந்தாலும் சந்தேகப்பட்ட போலீசார் நானியால கொல்லப்பட்டிருக்கலான்னு நினைச்ச சில பேரோட பாடியை மறுபடியும் தோண்டி எக்ஸாமின் பண்றப்போ அந்த உடல்லையும் மிக அதிக அளவிலான ஆர்சனிக் இல்லை எலி மருந்து இருந்தது கண்டறியப்பட்டுச்சு சோ இதையெல்லாம் வச்சு நானி தோராயமா பதினோரு பேரையாவது கொண்டு இருக்கலான்னு ஒரு கணக்க சொன்னாங்க போலீசார் இப்படி கொல்லப்பட்ட எல்லாருமே நானிக்கு நெருங்கியவங்க தான்றது ஒரு அதிர்ச்சியான உண்மை நேனி அவங்களோட ஐந்தாவது கணவனை கொள்ளும் தான் மாட்டினாங்க மற்ற கணவர்களை கொல்லும்போது மாட்டாததற்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா அந்த மூணு பேருமே ஏதோ ஒரு வகையில் உடல் நல குறைபாடுகளோடு இருந்தவங்களாம் சோ அவங்களோட இருப்புக்கு அவங்களோட கண்டிஷன் தான் காரணமாக இருக்கலாம்னு நினைச்சவங்களே தவிர நேனி மேல யாருக்குமே சந்தேகமே ஏற்படல ஆனா சாமுவேல்க்கு அப்படி இல்ல எந்த விதமான தீய பழக்க இல்லாத ஒரு நபர் தான் சாமுவேல் இவரோட இறப்பனால சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியா நானி கைது செய்யப்பட்டாங்க நானியோட ஒவ்வொரு ஹஸ்பண்டோட இறப்புக்கு பின்னாடியும் அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை இன்சூரன்ஸ் கிளைமா கிடச்சிருக்கு ஆனா இவங்க பணத்துக்காக தான் இதையெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அதுக்கான காரணமே வேற போலீஸ் நடத்தின விசாரணையில அவங்களோட கணவன்களை காரணத்தை பத்தி கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா எனக்கான பெர்ஃபெக்ட் மேட்ச் அவங்கள யாருமே இல்ல அதனாலதான் என்னோட ட்ரூ லவ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சிரிச்சுக்கிட்டே அதை தொடர்ந்து போலீஸ் விசாரணையில இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க நானி என்னன்னா சின்ன வயசுல ஏற்பட்ட ஹெட் இன்ஜுரி காரணமா ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமா தான் இப்படி எல்லாம் தான் நடந்ததாகவும் ஒரு வாக்குமூலத்தை சொன்னாங்க இதுக்கப்புறம் நிறைய மீடியா பீப்புள் அவங்கள பேட்டியும் எடுத்திருக்காங்க அப்ப தன்னோட கணவன்களை கொலை பண்ணதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிருக்காங்க நனி இதுல என்ன ஒரு வியட்னஸ் பாக்கும்போது இவங்க பேட்டி கொடுக்கும் முழு நேரமும் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்ததுதான் இதனாலேயே இவங்களுக்கு கிட்லிங் கிரானின்ற ஒரு பெயரையும் கொடுத்தாங்க பண்ணதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட நீதி விசாரணையில அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இந்த அவங்க கொலை பதினோரு கொலைகளுக்கான தண்டனை இல்ல அதற்கு மாறா கடைசியா நிரூபிக்கப்பட்ட சாமுவலோட இறப்புக்காக மட்டும்தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு காரணம் மற்ற கொலைகளை இவங்க தான் செஞ்சிருக்கலாம்னு போலீஸ் நம்புனாங்களே தவிர வேற எந்த விதமான ஆதாரங்களையும் அவங்களால கொடுக்க முடியல இதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க நனி சுமார் எட்டு வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு லுக்கீமியா நோய் பாதிப்புனால இறந்தும் போனாங்க நனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம